ஜோதிட ரகசியங்கள் சேனல் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆதவன் ஜோதிட நிலைய அழகிராஜா பேசுகிறேன். நம்ம இன்றைக்கி பார்க்குற சப்ஜெக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, புத்திரப்பேருக்கு உண்டான குழந்தை தடை, அதுக்குண்டான பரிகாரத்தை பார்க்க போகிறோம். எந்த கோவிலில் எந்த மலர் வைத்து அபிஷேகம் செய்து எந்த பழத்தை தானம் கொடுத்தால் புத்திரப்பேரு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கான்செப்டு. இப்போது இந்த புத்திர பேருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, புத்திர பேருக்கு எந்த கிரகம் தடை செய்யும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அஞ்சாம் இடத்துல சூரியன் ராகு, உடைய ரகணத்துக்கு அஞ்சில் சூரியன் ராகு, ராசிக்கு அஞ்சில் சூரியன் ராகு இருக்கிறவங்களுக்கு புத்திர தடைகள் வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. புத்திரக்காரன் குரு கூட ராகுக்கு எது சம்மந்தப்படும் போது அவங்களுக்கு உண்டான புத்திர தடை வந்து வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. இதில் சூரியன் சனி அப்படிங்கிற கிரகம்தான் உயிரின குறைபாடு, இப்போ அதுக்கு உயிரணு குறைபாடுகள் வர்றதுக்கு காரணங்கள் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, உங்களுக்கு மிருகசீரியடம், அஸ்தம், உதிராடம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்துக்கிறவங்களுக்கு, இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு, இந்த நட்சத்திரத்தில் லக்ன புள்ளி விழுகிறவங்களுக்கு குழந்தை பேர் தடை உண்டாகும், தாமதமாகும். இதுபோக ராசி லக்னம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, கன்னி ராசிக்கு அதிகமாக விருச்சிக ராசிக்கும் கன்னி ராசிக்கும் புத்திர தடை தாமதம் உண்டாகும். இப்போ இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம புத்திர தடைக்கு பரிகாரம் அப்படின்னு சொல்லி கோயில் வழிபாடுகள் நம்ம நிறையா செஞ்சிட்ருக்கோம். தான பரிகாரம் நம்ம செய்கிறோம், யாக வேள்விகள் நிறைய பண்ணுறோம், உடல்ரீதியான பிரச்சனைகளுக்கும் நம்ம பண்ணுறோம். இப்போ இதில் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புத்திர பேருக்கு முக்கிய காரணம் குருக்கு எதுவும், அதுக்கடுத்து சூரியன் சனியும் சம்மந்தமாக புத்திர பேருக்கு தடைன்னு சொல்கிறோம். அப்போ இந்த கிரகத்துக்குண்டான தானியம் எது, பூக்கள் எது, பழங்கள் எதுன்னு சொல்லி நிறையா தானியங்கள் பரிகாரங்கள் எல்லாம் செஞ்சுருக்காங்க. இந்த கிரகங்களுக்கு உண்டான பூக்கள் பழங்கள் இதுவரை யாரும் சொல்லலை. இப்போ பூக்கள் பழங்கள் நம்ம சொல்லும்போது நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, இதுவரை யாரும் சொல்லாதனால நம்ம அதை பற்றி சொல்கிறோம். இது எல்லாமே மூலநூல்களில் புத்தகங்களில் எல்லாமே இருக்கிறது தான். இப்போ சூரியனுக்கு உண்டான மலர்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அரளிப்பூ, அதேமாரி சூரியனுக்கு உண்டான பழங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு பழம். இப்போ நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரஞ்சு பழத்தை தானம் கொடுத்து எங்கள் சிவாலயத்தில் போய் அரளி பூக்களால் சிவனுக்கும் நந்திக்கும் அபிஷேகம் செய்து சிவன் முன்னாடி இந்த ஆரஞ்சு பழத்தை வச்சு வழிபாடு பண்ணி, தொடர்ந்து 6 வாரம் ஞாயிற்றுக்கிழமை பூஜை பண்ணி இந்த பழத்தை தானம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு புத்திர பேர் உண்டாகுது. இது ஒரு விஷயம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, புத்திர பேருக்கு உண்டான கிரகச்சேர்க்கைகள், இன்னொரு கிரகச்சேர்க்கை குருக்கேது. அப்போ குருக்கேது அப்படின்னு சொல்லும்போது, இப்போ குரு அப்படின்னு சொன்னீங்கன்னா, குரு வந்து பிரம்மா. இப்போ குரு பிரம்மா, குருவுக்கு உண்டான மரம் பூக்கள் அப்படின்னு பார்க்கும்போது செவந்திப்பூ, ஆப்பிள். அப்போ செவந்தி பூவில் அர்ச்சனை பண்ணி குரு பகவானுக்கு ஆப்பிள் பழத்தை வச்சு அபிஷேகம் செய்து, அல்லது ஆப்பிள் பழத்தை வைத்து வணங்கி நீங்கள் அன்னதானம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு புத்திரபாக்கியம் நீங்கும். அதே மாதிரி அஞ்சில் சனி அப்படின்னு சொன்னால், ஜாதகத்தில் குழந்தைகள் ஊனம் அல்லது தாமதம் சொல்லுவாங்க, அல்லது கருக்கலையும் அப்படின்னு சொல்லி. அப்போ கருக்கலையிறதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே கருக்கலையிறது ஒரு 3 ராசிக்கு தான் அதிகமாக கருக்கலையும். உதாரணமாக பார்த்தீங்கன்னா, அசுவினி மகம் மூலம் இந்த நட்சத்திரம், திருவாதிரை சுவாதி சதயம், இந்த ராகு உடைய நட்சத்திரங்கள் தான் கருக்கலையும். இப்போ இந்த நட்சத்திரக்காரர்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அப்போ கரு கலையிறதுக்கு உண்டான கிரக அமைப்பு அப்படின்னு இருக்கிறதுனால, கரு கலையிற கிரகமான நம்ம சனிக்கு நம்ம வந்து அதுக்குண்டான வழிபாடு பண்ண போகிறோம். இப்போ ராகுக்கு எது கரு கலையை கொடுத்தாலும் சனி பகவான் தான் தாமதப்படுத்துது. இப்போ சனி சம்மந்தப்பட்டால் தான் அங்கே கரு கலைவு அதிகமாகும். அப்போ அந்த சனி பகவானுக்கு நீங்கள் சரியான முறையான பரிகாரம் செய்யும்போது அது நிவர்த்தி ஆயிடுது. அப்படி செய்யும்போது என்ன செய்யலான்னு கேட்டிங்கன்னா, நீல கனகாம்பர பூவை எடுத்து சனீஸ்வர பகவானுக்கு அர்ச்சனை செய்து, அந்த பூக்களை வந்து சனிக்கிழமை நாள் அர்ச்சனை செய்து வழிபாடு பண்ணிவிட்டு, அதே மாதிரி சப்போட்டா பழம் நீங்கள் தானம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை, இந்த ஒரு வம்சாவளி பாக்கியத்தை, உங்களுக்கு உங்களுடைய வம்சம் வளர்கிறதுக்காக ஒரு புத்திர பிராப்தியை இந்த தெய்வங்கள்ட மனசார் உருகி வேண்ட போது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இதுபோல் உங்களுக்கு எளிய பரிகாரங்கள் நிறையா இருக்குது.
இந்த புத்தக தடைக்குதில் இப்போ உங்களுக்கு ஒரு மூணு பரிகாரங்கள் சொல்லியிருக்கேன். இதை ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கடுத்து அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக பார்ப்போம். இதில் ஏதேனும் உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்ததுன்னா, எங்களுக்கு புரியலை சார், இல்லை தெளிவுபடுத்தணும், இல்லை உங்கள் ஜாதகத்தை நீங்கள் பார்க்கணுன்னு சொன்னீங்கன்னா நம்ம ஜாதகம் பார்த்துட்டு திறக்கோம். உங்களுடைய ஜாதகத்துக்கு நீங்கள் அனுப்பிச்சி வச்சிங்கன்னா 8 to 8 இலவச கேள்வி நேரம் இருக்குது. ஜோதிடம் சம்மந்தப்பட்ட அனைத்து கேள்வியும் இலவசமாக நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். 8 to 8 அந்த ஹாஃப் அன் அவரில் தினசரி இருக்குது, நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கங்க. எந்த வித இதுக்கு கட்டணம் கிடையாது, சரிங்களா? நன்றி.